Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முட்டையும் கீரையும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஹெல்தியான சைட் டிஷ் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 5 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் போதும். சேர்த்துட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அடித்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறொரு பாத்திரம், இது டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க, அதாவது கீழே வந்துட்டு ஈவனாக இருக்கணும் பாத்திரம், அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்துட்டு வேக வைக்கணும். அதுக்கு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு அதில் கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஆவிலே வேக வச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு ஒரு தடவை ஸ்பூன் இல்லாட்டினா நைஃபை வந்துட்டு டிப் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டு வேறு ஒரு தட்டில் வந்துட்டு கவுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். முட்டை உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். 1 கப் நான் எடுத்திருக்கேன், பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு வேறு எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கோ, இந்த பாலக்கீரை அந்த மாதிரி எந்த கீரை உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம். மூட வேண்டாம், மூடாமல் அப்படியே விட்டுருங்க. இடையில இடையில லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கீரையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கீரை ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப குக் பண்ணவும் கூடாது கீரையை. நம்ம லாஸ்ட்டை முடிய போகிறப்ப வந்துட்டு
கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டிஷ் வந்துட்டு செஞ்சு முடித்தாச்சு. கீரையும் முட்டையும் வச்சுட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்துட்டு செஞ்சு முடித்தாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.